அனைவருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு புதிய சீரியஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு டாபிக் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் கல்வி, குறள் எண் 391, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். அது நல்லா படித்ததுக்கப்புறம் அதில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்கள் படி நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான திருக்குறள். இந்த திருக்குறள் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியஸில் ஸ்கூல் புக்ஸ், பள்ளிக்கூட புத்தகங்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் கிளாஸில் வந்து சிலபஸை பற்றி பேசியிருந்தோம். சிலபஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டாவது கிளாஸில் சப்ஜெக்ட்ஸை பற்றி பார்த்தோம். அப்போ சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்மளை தயார்படுத்த போகிறோம். அப்போ தயார்படுத்தும் பொழுது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சோர்ஸ் தேவை. வி நீட் அ சோர்ஸ் ஃபார் ப்ரிப்பேர். அப்போ நமக்கு அந்த என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது ஸ்கூல் புக்ஸ். இப்போவும் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்கூல் புக் தான் தேவையா, வேறு புக் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமாக படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மாடி 15 மாடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து கிரவுண்ட்லேருந்து கட்டிடுவாங்களா? இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கும் ஸ்கூல் புக் தான் பேஸ். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி, அது வந்து என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். நம்முடைய சமச்சீர் கல்வி புக்ஸ், அப்புறம் 11th 12th இந்த புக்ஸ், நம்முடைய தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய டேட்டா வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க. 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். 10th சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஸ்கூல் புக்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதிலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் வரிசையாக பார்த்துட்டு வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னா 6th 10th வரைக்கும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும், சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல். அந்த சமூக அறிவியலில் 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸும் இருக்கும், 4 டாபிக் வச்சுக்கலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அதில் வரலாறு இருக்கும், அப்புறம் வந்து புவியியல் இருக்கும், ஜாகிரபி இருக்கும், குடிமையியல், சிவிக்ஸ் இருக்கும். சிவிக்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமி. அப்போ 4 டாபிக் ஒரே புக்கில் கவர் ஆகுது, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எது எது படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, அதுக்கு தான் என்ன சிலபஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சிலபஸில் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ சிலபஸில் இருக்கிறது மூலமாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, சிலபஸ் எடுத்து வச்சுட்டு புக் எடுத்துக்கோங்க, எது எது படிக்கணும்னு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். இந்த ஸ்கூல் புக் நீங்கள் தரவானதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மேற்கொண்டு நீங்கள் படிக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல், பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லாமல் மற்ற புக் படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். என்னுடைய சஜஷன், உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் புக் ஃபேர் போவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் புக் ஷாப் போகும் பொழுது அங்கே நிறையா புக்கு இருக்கும், அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுருப்பாங்க. வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் படிச்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. இது 99% ஆஸ்பிரண்ட் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 10 புக்கை நீங்கள் படிக்கிறத விட 1 புக்கை 10 டைம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து இந்த இதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஓல்டு புக் ஷாப்பில் போய் கேளுங்கள், புக் இருக்கிற புக்கு வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஸ்கூல் பசங்க இருந்து அவங்கள்ட்ட புக் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF படிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாது, அதனால் இந்த மாதிரி புக்காக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க் பண்ணி படிக்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 6th, 7th, 8th அதில் வந்து ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஒவ்வொன்று கவர் ஆகும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பண்டைய கால இந்தியா கவர் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த இது நமக்கு தேவை, சிலபஸ் மூலமாக எது எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஃபார்மெட் போட்டு அதை ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு மற்ற புக்கு நீங்கள் படிக்கலாம். மற்ற புக்கு தாராளமாக படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் பேசிக் வந்து நமக்கு இந்த சமச்சீர் கல்வி புக்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். குரூப் ஒன் மெயின்ஸ்லாம் போன டைம் வந்து டேரெக்டாக ஒரு கொஸ்டின் அப்படிலாம் எடுத்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் 3வது ஸ்டெப் நீங்கள் படிக்கும் பொழுது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்க, சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க, அடுத்தது ஸ்கூல் புக் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிலே பண்ணாதீங்க. அதே மாதிரி புக்கு கிடைக்கல அப்படின்னு ரீசன்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இருக்கிற புக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ரைட்டா? இது படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் புக் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் மற்ற புக் படிங்க, தாராளமாக படிங்க. ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.